வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மீன் எண்ணெயோட பயன்கள். மீன் எண்ணெயில் நிறைய பயன்கள் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, சருமத்துக்கு பளபளப்பு கொடுக்கக்கூடியதுங்க. பொதுவாகவே மீன் எண்ணெய் அதிகம் உள்ள பொருளான மீன்களை அதிகம் சாப்பிட்றவங்களோட முகத்தை பார்த்திங்கனாலே தெரியுங்க, ரொம்ப பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்குங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்துட்டிங்கன்னா, முகத்தை பளபளப்பாக்கிறதுக்கு ஆயிரம் வகையான ட்ரீட்மெண்ட்களும் கெமிக்கல் ஆயில்களும் இருக்குதுங்க. பட் அந்த மாதிரி கெமிக்கலை பயன்படுத்தாமல் இயற்கையாகவே முகத்தை பொலிர்வடைய செய்கிறதுக்கு ஒமேகா 3 கண்டென்ட் இருக்கக்கூடிய இந்த மீன் மாத்திரையை அதிகம் உட்கொள்ளும் பொழுது, டெய்லி பேஸிஸில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளோட முகம் இயற்கையாகவே மென்மையாகுதுங்க. அடுத்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதிலிருந்து மீன் எண்ணெய் மாத்திரை தடுக்குதுங்க. பொதுவாகவே ஜப்பானில் வாழக்கூடிய மக்கள்கள் வந்து மீனை அதிக உணவில் எடுத்துக்கொள்கிறாங்கங்க. அதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஜப்பானிய மக்களுக்கு வருவதில்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி குறிப்பில் சொல்கிறாங்கங்க. மீன் அதிகம் உணவில் எடுத்துக்கொள்ளும்போது இதயம் சார்ந்த பிரச்சனை வர்றதில்லைங்க. பொதுவாகவே ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்பவே குறையுதுங்க. மீன் உணவில் எடுத்துக்கொள்ளாதவங்க இந்த மீன் எண்ணெய் மாத்திரை எடுத்துக்கொள்கிறனால உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தாங்க. இந்த மன அழுத்தம் தான் பலவிதமான பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குதுங்க. இந்த மீன் எண்ணெய் மாத்திரை செரோட்டின் என்ற ஹார்மோனை அதிகம் சுரக்க வைத்து, மூளையில் வந்து இந்த செரோட்டின் என்ற ஹார்மோனை அதிகம் சுரக்க வைத்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவாக உதவுதுங்க. மன அழுத்தத்தை குறைக்க இந்த மாத்திரை ரொம்பவே உதவுதுங்க. பொதுவாகவே மீன் எண்ணெய் மாத்திரை வந்து ரொம்பவே பயனளிக்குதுங்க. குழந்தைகளுக்கு வரக்கூடிய போன் ரிலேட்டடான எல்லா விதமான ப்ராப்ளம், மெயினாக வந்து பார்த்திட்டிங்கன்னா ரிக்கெட்ஸ் என்னும் நோய்க்கு மிகப்பெரிய தீர்வாக இந்த மாத்திரை இருக்குதுங்க. டாக்டர் வந்து இந்த மாத்திரையை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கங்க. பெரியவங்களுக்கு மூட்டு சார்ந்த எலும்பு சார்ந்த நோய்களுக்கு இந்த மாத்திரை மிகவும் தீர்வாக இருக்குதுங்க. இந்த மீன் எண்ணெய் மாத்திரை அதிகம் உணவில் எடுத்துக்கொள்கிறதுனால தீய கொழுப்புகளை நம்ம உடம்பில் சேர விடாமல் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக இயக்கச் செய்து உடலுக்கு சோர்வு தரவிடாமல் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கு இது மிகவும் பயனாக இருக்குதுங்க. இதனால் பிளட் ப்ரெஷர் வரவிடாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுல இது மிகவும் முக்கிய பயனாக அளிக்குதுங்க. இந்த மீன் எண்ணெய் மாத்திரையில் விட்டமின் ஏ சத்து வந்து பார்த்திட்டிங்கன்னா மிக அதிகமாக இருக்குதுங்க. பொதுவாகவே கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த மீன் எண்ணெய் மாத்திரை அதிக உணவில் எடுத்துக்கொள்ளும்போது கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மிகவும் தீர்வாக இருக்குதுங்க. கண் திசு வளர்ச்சியை இது வந்து கட்டுப்படுத்துதுங்க. நரம்பு அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய கண் அழுத்த நோய்களுக்கு இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது இது மிகப்பெரிய தீர்வாக அமைதுங்க. அல்சர், வயிற்று அலர்ஜி, வயிற்றுப்புண் போன்ற பலவிதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மீன் எண்ணெய் மாத்திரை டெய்லியும் நம்ம எடுத்துக்கிறது மூலயமாக பல நாள் இருக்கக்கூடிய அல்சர் ப்ராப்ளமுக்கு கூட இது மிகப்பெரிய தீர்வாக இருக்குதுங்க. மீன் எண்ணெய் சாப்பிடுவதன் மூலயமாக நம்ம முகம் பளபளப்பு அடையிறது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பலவிதமான பயன்களை நம்ம அடையிறோங்க. முடி அதிகமாக வளரக்கூடிய தன்மையும் இந்த மீன் எண்ணெய் மாத்திரை கொடுக்குதுங்க. பலவிதமான பலன்களை அளிக்கக்கூடிய இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை அருந்துவதற்கு முன்னாடி நம்மளோட டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு தாங்க நம்ம சாப்பிட்ணும். எந்த வயசுள்ளவங்க சாப்பிட்றீங்க, எதற்காக சாப்பிட்றீங்க, இது எந்த அளவு சாப்பிட்டால் பயனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மீன் எண்ணெய் சத்தை அளிக்கக்கூடிய கடல்சார் உயிரினமான மீன்களை உட்கொண்டு இந்த சத்துக்களை இயற்கையாகவே பேணி காற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒண்டர்ஃபுல்லான ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸாக அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.